வணக்கம். வணக்கங்க. இப்போது அருள் பாவித்து வரக்கூடிய ஆதித்துலக்கான தம்பல் என்ற அம்பாளுடைய நாமதயம். இது இந்த ஆலயமானது செங்கற்பட்டு அடுத்த சிங்கபெருமார் கோயிலுக்கு அடுத்தது ஆப்பூர் கிராமம் அமைந்துள்ளது. இந்த ஆதித்துலக்கான தம்பனுடைய விசேஷங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, 250 வருஷங்களாக இந்த கிராமத்தில் அருள் பாவித்து வருகின்றாள். அதாவது இங்கு அம்பாளுடைய நாமதயத்தில் வந்து ஏகப்பட்ட கைங்கரியங்கள் நடந்தேறி வருகின்றது. திருவிழாக்கள் குறைஞ்சபட்சம் 150 ஆண்டுகளாக நடந்தேறி வருகிறது. பக்த கோடிகளாக கிராம பொதுமக்கள் அனைவரும் கலந்து இந்த திருவிழாவை நடத்தி வருகின்றனர். அம்பாள் அருள் பாவித்து வருவதில் மிக சிறப்பான அம்பாளாக இங்கு எழுந்தருளி வருகின்றாள். அம்பாளுடைய நாமதயத்தில் ஏகப்பட்ட பக்த கோடிகளும் இங்கு வந்து அம்பாளை தரிசனம் செய்துவிட்டு செல்கின்றனர். இங்கே திருவிழா வந்து 3 நாட்கள் நடைபெறுகின்றது. ஆடி மாதம் 3rd வாரம் திருவிழாக்கள் நடந்தேறி மிக சிறப்பாக கிராம பொதுமக்களாக கலந்து மிக சிறப்பாக நடந்து திருவிழா முடிகிறது. வெள்ளிக்கிழமை முதல் நாள் பந்தக்கால் நடுதலும், இரவு அம்மன் கரகமானது தாய் வீட்டிலிருந்து அம்பாளுடைய ஆலயத்தில் வந்து சிறப்பாக காட்சி கொடுத்து மீண்டும் வீதி உலா சென்று அம்பாள் மறுபடியும் தாய் வீடான இல்லத்திற்கு சென்று வருகின்றாள். ஞாயிற்றுக்கிழமை அம்பாளுக்கு குழுவார்த்தலும் பலியிடுதலும் மிக சிறப்பாக நடந்தேறி வருகின்றது. இரவு கலை நிகழ்ச்சியாகவும் நடந்து அம்பாள் வீதி உலா சென்று திங்கட்கிழமை காலையானது அம்பாள் வீதி உலா சென்று முடிந்ததும் நீர் ஜலமானது ஆட அம்பாள் சென்று விடுகிறார்கள். ஆதியில் அம்பாளுடைய நாமதயமானது துளிர் காணத்தம்மனாக நாமதயமானது சூற்றப்பட்டு இக்காலப்போக்கில் அம்பாள் இப்போ துளுக்காணத்தம்மனாக இங்கே அருள் பாவித்து வருகின்றார்கள். இந்த ஆலயத்தில் அம்பாளை வேண்டி எந்த காரியங்கள் நினைத்தாலும் உடனடியாக அம்பாள் நடத்தி கொடுத்து விடுவாள். இப்பொழுது குழந்தை பாக்கியம்க்கு வேண்டி வருபவர்களுக்கும் திருமாங்கல்ய பாக்கியம் வேண்டி வருபவர்களுக்கும் அம்பாள் உடனடியாக நடத்தி இக்கோயிலில் கண்முன்னாக 1000 காரியங்கள் நடந்த காட்சிகள் உண்டு. ஓகேங்களா. அன்பார்ந்த கிராம பெரியவர்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் வணக்கம். அந்த ஆப்பூர் கிராமத்தில் எழுந்துள்ள ஸ்ரீ ஆதி துலுக்கான தம்மனின் ஆடித்திருவாவானது வெள்ளிக்கிழமை 3rd வாரம் தொடங்கி காப்பு கட்டுதல் மற்றும் கால்நடுவம் தொடங்கி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் தொடக்க நிகழ்வாக அடுத்தபடியாக பால் குடம் எடுக்கும் விழாவும் விமர்சையாக நடைபெற உள்ளது. இன்று இரவு அம்மனின் திருக்கரகமானது கிராமம் வீதியாக உலா வர உள்ளது. இவ் அம்மனின் சிறப்பு என்பது அம்மனை வேண்டி எக்கு ஆரியங்கள் வேண்டி வந்தாலும் இனிதாக நிறைவேறி உள்ளது. அதற்கு தகுந்த சாட்சிகள் எங்களிடம் நிறைய உள்ளது. அதனை தெளிவாக விலக்கி கூற முடியாத கூடிய அளவுக்கு எங்களுக்கு நேரம் இல்லாததால் அம்மனின் சிறப்பானது
வேப்பஞ்சலை எடுத்தல் கந்தபசட்டி எடுத்தல் போன்ற நிகழ்வுகள் இக்கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றுள்ளது. பால் குடம் எடுத்தலும் பிரசித்தி பெற்றுள்ளது. அம்மனின் திருவிழாவின் போது இரவு நாடகங்கள் மற்றும் வான வேடிக்கையுடன் வெகு விமரிசையாக நடைபெறும். அம்மனின் அருளை பெற்று அனைவரும் நலமுடன் வாழ வாழ்த்துக்கள்.